Hello students, welcome to Max and Tamil channel. 11th standard business maths, matrices and determinants. Exercise 1.17 sum. Prove that this determinant equal to 0. 1 by A, 1 by B, 1 by C, B, C, C, A, A, B, B plus C, C plus A, A plus B. Column wise line. So, in the determinant equal to 0. Apa nama, ida konja paarenga, column C2 va. B, C, C, A, A, B. Apa ida multiply panna A, B, C. Okay, and the row A al multiply panna ABC. In the row B al multiply panna ABC. In the row C al multiply panna ABC kadeke namakku chance irukku. Appa na enna pandren? Multiply and divided by ABC. Multiply panna kandipa enna pannanum divided. Multiply and divided by ABC by R1, R2, R3. அப்படின்னா என்ன மீனிங் ஓகேயா R1 இதுதான் R1 இதுதான் R2 இதுதான் R3 R1 Aயால மல்டிப்ளை பண்ண போறோம் R1 Aயால மல்டிப்ளை பண்றோம் R2 Bயால மல்டிப்ளை பண்றோம் R3 Cயால மல்டிப்ளை பண்றோம் ஓயா ABC அதான் மல்டிப்ளை அண்ட் மல்டிப்ளை பண்ணா டிவைட் 1 பை ABC போடணும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ABC பை R1 R2 R3. அப்போ இதை Aயால மல்டிப்ளை பண்ணா A பை A. அப்புறம் ABC A பிராக்கெட் B பிளஸ் சி. இது B பை B. ABC B பிராக்கெட் C பிளஸ் சி. ஓகேயா இது C பை C. ABC. அப்புறம் Cயால மல்டிப்ளை பண்ணா C இன்ட்டு A பிளஸ் B. இப்போ இதுல AA கேன்சல் ஆயிட்டு B B கேன்சல் ஆயிட்டு CC கேன்சல் ஆயிட்டு. இங்க ABC 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 இருக்கு. அப்போ டேக்கிங் அவுட் ஏபிசி ஃப்ரம் சி டூ இது C1 இது C2 இது C3 ஏபிசியை நம்ம என்ன செய்ய போறோம் என்ன செய்யறோம் C2ல இருந்து வெளியே எடுக்க போறோம் அப்போ என்ன ஆயிரும் ஏபிசியை வெளியே எடுத்தாச்சு ஏபிசி பை ஏபிசி அப்போ இங்க என்ன இருக்கு 1 கேன்சல் ஆன 1 1 1 இங்க ஏபிசி ஏபிசி எடுத்தா 1 1 1 ஆயிரும் ஏபிசியை வெளியே எடுத்தாச்சு ஏபிசி பை ஏபிசி 1 1 1 1 1 1 இது ஏ பிராக்கெட் பி பிளஸ் சி பி பிராக்கெட் சி பிளஸ் சி சி பிளஸ் ஏ சி பிராக்கெட் ஏ பிளஸ் பி இப்போ ஏபிசி ஏபிசி கேன்சல் ஆயிடுச்சு அப்போ இந்த இது C1 இது C2 ரெண்டுமே எப்படி இருக்கு ஐடென்டிக்கலாக இருக்கு அப்படின்னா எப்படின்னா ஐடென்டிக்கல்னா அப்படி 3 C1 இஸ் ஐடென்டிக்கல் டு C2 அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட்டு என்ன ஆயிரும் 0 இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன் C1 C2 எப்படி இருக்கு ஐடென்டிட்டிக்கலாக இருக்கும் ஓகேயா ஐடென்டிக்கலாக இருக்கும்போது அந்த டிட்டர்மினன்ட்டு என்ன ஆயிரும் 0 ஆச்சு இதுதான் அப்போ நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 நம்ம அழகாக என்ன செஞ்சிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு நினைச்சிருந்துடலாம் எழுதிடலாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்